வணக்க நண்பர்களே, அமைதியாக இருந்த ஜால் பல்கலைக்கழகம் திடீரென பார்த்தால் மாணவர்கள் எழுச்சி புரட்சி என்ற வகையில் போய்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகள் தலையீடுகள் கூட அங்கு அதிகமாக காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? உண்மையில் முள்ளிவாய்க்கால் சிலையை இடிப்பதற்கு என்ன காரணம்? இதற்கு பின்புலமாக இருந்தவர்கள் யார் என்கின்ற விடயத்தை எனது கணிப்பை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு வேளைகளில் இதுக்கு மாற்று கருத்தாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் நிச்சயமாக உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து விடுங்கள். நானும் அறிவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு பதிவுக்குள் செல்லலாம். முள்ளிவாய்க்கால் சின்னமானது சிலையானது உடைப்பதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி தான் நாங்கள் பார்க்கிருக்கின்றோம். அதற்கு குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இரண்டு காரணங்கள் என்னால் கூற முடிகிறது. அதுக்கு முதலாவது காரணம் என்னவென்று பார்த்தால், ஐநாவில் தற்பொழுது இலங்கைக்கு எதிரான சட்டமானது நிரூபிக்கப்பட்டால், அதாவது ஐநாவில் இலங்கையானது தமிழர்களுக்கு இனப்படுகொலை தான் செய்தார்கள், 2009 தமிழர்களை இனப்படுகொலை செய்து தான் அழித்திருக்கிறார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டால் இலங்கைக்கு சிறை தண்டனை, இலங்கை தற்பொழுதைய அரசாங்கமானது சிறை செல்ல போவது உண்மை. அது மட்டுமல்லாமல் இவற்றைக்கு எதிராக தற்பொழுது இலங்கை அரசும் அதிக அளவு செயல்பட்டு வருகிறது. ஆகவே இதற்கு எந்த ஆதாரங்களும் கிடைக்கக்கூடாது என்பதில் இலங்கை அரசு மிக கவனமாகவும் அவதானமாகவும் செயல்பட்டு வருகிறது. ஆகவே இலங்கையில் இருக்கின்ற ஆதாரங்களை அளிக்கின்ற செயற்பாட்டில் இலங்கை இருக்கிறது என்பதை போலவும் ஒரு சாரார் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் இன்னொரு விடயமாக, எதிர்கால சந்ததியினருக்கு 2009 ஈழத்தில் இனப்படுகொலை நடைபெற்றது என்பதை எதிர்கால சந்ததியின மாணவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் இந்த நினைவு சின்னம் இடிக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற விடயமும் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் இங்கு நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய முக்கிய விடயம், இலங்கை அரசினால் முள்ளிவாய்க்கால் சின்னமானது உடைக்கப்பட வேண்டும், அந்த நினைவு சின்னத்தை உடைக்க வேண்டும் என்று இலங்கை அரசு திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறதா என்று சொன்னால், உண்மையில் அது இல்லை என்கின்றதைத்தான் இலங்கை அரசு சொல்கிறது. அதற்கான ஆதாரத்தை இந்த ஒளிப்பதிவின் மூலம் வழங்குகின்றேன், பாருங்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் போர் நினைவு சின்னத்தை தகர்க்கும் தீர்மானத்தில் அரசாங்கத்திற்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று அமைச்சரவை இணை பேச்சாளர் உதயகம்பன்பில தெரிவித்துள்ளார். இதில் அரசாங்கம் கொள்கை முடிவு எதனையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுத்த நினைவு சின்னத்தை அழித்து பின்னர் அதை புனரமைப்பதற்கான முடிவு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அதிகாரிகளால் எடுக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பார்த்திருப்பீர்கள் நண்பர்களே, இங்கு இவர்கள் குறிப்பிடுவது என்னவென்று சொன்னால், இந்த சிலை உடைப்பிற்கு அவர்கள் இலங்கை அரசும் சரி இராணுவத்துக்கும் சரி எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போலதான் இலங்கை அரசு காட்டிக்கொள்கிறது. நாங்கள் ஒரு வேளைகளில் நினைத்துக் கொள்ளலாம், இலங்கை அரசு போய் சொல்கிறது ஏனென்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதுமே உண்மை சொல்லப் போவதில்லை என்பது இன்னொரு கருத்தாக இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் இன்னொரு விடயத்தை இங்கு பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், துணைவேந்தர் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இங்கு இலங்கை புலனாய்வுத்துறை இதை இடிக்க சொன்னதென்ற போல அவர் மறைமுகமாக கூறியிருக்கிறாரே தவிர இதில் ஆணித்தரமாக அவர் அதை அறிவிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் இங்கு அந்த பிரச்சனை வந்தால் நாங்களே பொருட்படுத்திக் கொள்கிறோம், அதாவது மாணவர்கள் வெளியில் இருந்து செல்பவர்கள், அதாவது அரசியல் லாபம் கருதி அவர்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் என்பது போலவும், மாணவர்கள் அல்லது இவர்கள் அரசியல்வாதிகள் தொடர்ந்து இந்த வகையான செயற்பாட்டை செய்து வந்தால் நாங்களே நடவடிக்கை எடுப்போம் என்கின்ற விடயத்தை துணைவேந்தர் அவர்கள் தன்னுடைய தலையிலே போட்டுக்கொள்கிறார். என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு துணைவேந்தராக அந்த இடத்தில் இருந்தாலோ அல்லது நீங்கள் அந்த பொறுப்பில் இருந்தாலோ நீங்கள் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விடயமாக எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், இலங்கை அரசோ அல்லது இராணுவமோ அல்லது காவல்துறையோ எமக்கு அளித்திருக்கிறது இதை உடைக்குமாறு, ஆகவே அதனுடைய செயற்பாட்டை நாங்கள் செய்கின்றோம், இங்கு நீங்கள் என்னை வசைப்பாடாதீர்கள், இது எனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்றுதான் உண்மை கூறியிருக்க வேண்டும். இதற்காக துணைவேந்தர் இந்த பொறுப்பை தன்னுடைய தலையில் போட்டுக்கொண்டார் என்பதை மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர் இலங்கை அரசு உண்மையில் அவர்களுக்கு சொல்லவில்லை என்பது போலதான் என்னால் ஊகிக்க முடிகிறது. அவ்வாறு சொல்லியிருந்தால் இவர் நிச்சயமாக சொல்லிவிட்டு தான் தப்பியிருப்பார். ஆனால் இங்கு துணைவேந்தர் அவர்கள் தான் வசைபாடப்பட்டார் அதிகளவு மக்களால். ஏனென்று சொன்னால், தேவையற்ற விடயமாக இங்கு தன்னைத்தானே முன்னிறுத்தி இந்த தகவலையும் இந்த சிலை உடைப்பையும் அவர் செய்திருக்கிறார் என்பதைத்தான் இங்கு நீங்கள் பார்க்க வேண்டும். அதன் பொழுது அவர் வழங்கிய அந்த குரல் பதிவையும் இங்கு வழங்குகின்றேன், பாருங்கள். சட்டபூர்வம் இல்லாம இணைக்கப்பட்ட விடயங்கள் வந்து அகற்றப்படணும், எங்களுக்கு அடுத்து அகற்றிவிட்டு எங்களுக்கு அறிய தரணும், தங்களுக்கு இது புலனாய மூலம் கிடைச்ச வேண்டும், இப்படி நீங்கள் தலைவர்களை வச்சிருக்கலாம் மக்களுக்கு தெரிந்து வந்தது. அப்ப நான் உரிய அதிகாரிகளை அனுப்பி இருந்தேன், அதன் இணைப்புல இயங்குற அமைப்பு மீண்டன்
பாத்திருப்பீர்கள் நண்பர்களே. ஆகவே இங்கு என்ன நடக்கிறது? அவ்வாறு இலங்கை அரசானது உடைக்க சொல்லி இருந்தால், இலங்கை ராணுவம் உடைக்க சொல்லியிருந்தால், அல்லது காவல்துறை உடைக்க சொல்லி இருந்தால், இரண்டு நாட்கள் மாணவர்கள் எழுச்சியும் புரட்சியும் பின்பாக இலங்கை அரசு மாணவர்களுடைய எழுச்சியும் உலகத் தமிழர்களுடைய எழுச்சியையும் கண்டு பயந்து உடனடியாக சிலை வைப்பதற்கு அனுமதி வழங்கிவிட்டதா என்று பார்த்தால் அங்குதான் கேள்வி எழுகிறது. என்னை பொறுத்தவரையில் இலங்கை அரசானது தற்பொழுது சர்வாதிகார அரசாக இருக்கிறது, தமிழர்களுக்கு எதிரான அரசாக இருக்கிறது. ஆகவே இவர்கள் எக்காலத்திலும் அதை மீண்டும் கட்டுவதற்கான செயல்பாட்டை அனுமதிக்கவே மாட்டார்கள். உடைத்தது உடைத்ததாகவே இருக்கட்டும், அவ்வாறு விட்டுவிடுங்கள் என்று தான் இலங்கை அரசு சொல்லி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும், இங்கு அனுமதி மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த சிலையை கட்டுவதற்கு. ஆகவே உடைத்த அந்த துணை வேந்தரை அங்கு வந்து தேவாரம் பாடி அந்த கல்லை மீண்டும் நட்டு இருக்கிறார் என்று சொன்னால் இங்கு என்ன நடக்கிறது? இலங்கை அரசுக்கும் இந்த சிலை உடைப்புக்கும் உண்மையில் சம்பந்தம் இருக்கிறதா என்று பார்த்தால் என்னை பொறுத்தவரையில் மறைமுகமாக இல்லை என்பது போலதான் தெரிகிறது. இதற்கு மாறாக அப்ப வேறு யாராவது உடைப்பதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்றால், ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இங்குதான் சிந்திக்க வேண்டும். என்னவென்று பார்த்தீர்களே ஆனால் இங்கு ஒரு முக்கிய விடயம் நடைபெற்றிருக்கிறது. இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னமானது உடைப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பாக இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வருகின்றார். அங்கு வந்து அவர் பேசிய விடயங்கள் எல்லா விடயங்களையும் அவர்கள் செய்தியில் வழங்கவில்லை. ஆனால் குறிப்பாக அவர்கள் கூறிய விடயம் இலங்கைக்கு தமிழர்களுக்கு குறிப்பாக 13 திருத்த சட்டத்தை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும், இது சம்பந்தமாக மகிந்த ராஜபக்சே அவர்கள் மோடியை சந்தித்த வேளையில் இந்த வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார், ஆகவே அவற்றை நீங்கள் துரிதப்படுத்த வேண்டும் என்பது போல ஜெய்சங்கர் அவர்கள் வழங்கி பேசியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மாகாண சபை தேர்தலையும் இங்கு நீங்கள் விரைவில் வைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கின்றார். ஆனால் இதற்கு இலங்கை அரசு சம்மதித்திருக்கிறதா என்கின்ற பார்த்தால் இல்லை என்பது போலதான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இலங்கை அரசினுடைய அமைச்சர்கள் இதற்கு என்ன கருத்து சொல்கிறார்கள் என்பதையும் நாம் வழங்குகின்ற நீங்களே பாருங்கள். இந்தியாவின் அவசரத்துக்காக மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் கோப் குழுவின் தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித ஹீரத் தெரிவித்தார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கை வந்துள்ள நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டுமாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சுயாதீனமான நாடுகின்ற ரீதியில் இந்தியா இலங்கைக்கு யோசனைகளை மாத்திரமே முன்வைக்க முடியுமே தவிர உத்தரவிட முடியாது என ராஜாங்க அமைச்சர் சரத்வீரசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு வற்புறுத்துவதற்கு இந்தியாவுக்கு எந்தவொரு உரிமையும் கிடையாது. இலங்கை சுயாதீனமான நாடுகின்ற ரீதியில் இந்தியா இலங்கைக்கு யோசனை திட்டங்களை மாத்திரமே முன்வைக்க முடியும். அதற்கு மாறாக இலங்கைக்கு எந்த ஒரு விடயத்திலும் உத்தரவிட முடியாது என்றார். ஆகவே நண்பர்களே, நீங்களே பார்த்திருப்பீர்கள், இதன் மூலம் என்ன தெரிகிறது? இலங்கை அரசானது இவருடைய சொற்களை அவர்கள் கேட்கவில்லை என்பது திட்ட தெளிவாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் இலங்கை வந்ததற்கான நோக்கம் என்னவென்று பார்த்தீர்களே ஆனால் சீனர்களை இலங்கையிலிருந்து வெளியில் அனுப்ப வேண்டும் என்பதை அவர்கள் நிச்சயமாக பேசியிருப்பார்கள். அதற்கு இலங்கை ஏற்றிருக்கிறதா இல்லையா என்பதற்கு இந்த விடைகள் கூட ஒரு பதிலாக ஏற்றுக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையில் ஜெய்சங்கர் அவர்களுடைய கருத்துக்கள் எதையும் இலங்கை கேட்டுக்கொண்டதாக இல்லை. அவர்களை நேரடியாக மறுக்கிறார்கள். இந்தியாவானது எனது அயல் நாடாக இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் எமக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது எமக்கு தெரியும் என்பது போல இந்த அமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆகவே இதன் மூலம் ஜெய்சங்கர் அவர்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கப்படவில்லை, மோடி அரசை அவர்கள் மதிக்கவே இல்லை இலங்கை அரசு என்பது திட்ட தெளிவாகிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் நினைக்கலாம், என்னது மோடி அரசு திடீரென தமிழர்கள் மேல் அக்கறையா, இது ஆச்சரியமாக இருக்கிறது என்று தான் நினைக்கிறீர்கள். ஆம் நண்பர்களே, இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் சீனர்களை வெளியில் அனுப்ப வேண்டும் இல்லை என்று சொன்னால் மற்றொரு இன்னொரு விடயமும் இருக்கிறது. என்னவென்று பார்த்தீர்களேயானால் வருகின்ற 2021 தேர்தலில் தமிழ்நாட்டில் மோடி அரசு நிச்சயமாக கால் பதிக்க வேண்டும், தாமரையை மலரச் செய்ய வேண்டும் என்பதில் அவர்கள் திட்ட தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே இங்கு ஈழத்தமிழர்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்தால் தமிழ்நாட்டு தமிழர்களின் ஆதரவை பெற்றுவிடலாம் என்கின்ற ஒரு கணிப்பாகவும் இருக்கலாம். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இதற்கு இலங்கை அரசு நிச்சயமாக சம்மதித்ததாக தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அமைச்சர் அவர்கள் பகிரங்கமாகவே அறிவிக்கிறார்கள், இந்தியாவை பொறுத்தவரையில் நீ இந்தியா வேண்டுமென்றால் சொல்லிவு, ஆனால்
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தான் தீர்மானிப்போம் என்று சொல்லி அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே இதன் மூலம் ஜெய்சங்கர் அவர்களை மதிக்கவில்லை என்பது திட்ட தெளிவாகிறது. ஆகவே ஜெய்சங்கர் அவர்களுடைய கருத்துக்களை ஏற்க மறுத்த இலங்கைக்கு என்னுடைய ஆட்டத்தை காட்டுகிறேன் பார் என்பது போலதான் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்த தூபியானது இடிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழர்களிடையே இன எழுச்சியை ஏற்படுத்தும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆகவே ஜெய்சங்கர் ரோவின் மூலமாக இந்த திட்டத்தை அமுல்படுத்தி இருக்கிறார் என்னவென்று பார்த்தீர்களேயானால், இங்கு சாதாரணமாக வேறு பிரச்சனைகளை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கலாம், ஆனால் மாணவர்களிடையே பல்கலைக்கழகத்தில் இந்த புரட்சியானது இந்த கிளர்ச்சியானது ஏற்பட்டால் நிச்சயமாக இது பெரிய அளவில் பேசப்படும், இது பெரிய விடயமாக ஆக்கப்படும் என்பதை ரோவினர் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். ஆகவே துணைவேந்தர் அவர்கள் ரோவுக்கு செயல்படுகிறாரா அல்லது ரோவினால் செயல்படுத்தப்பட்டாரா என்கின்ற கேள்விதான் இங்கு எழுகிறது. ஆகவே இதன் மூலம் ரோவினால் தான் இந்த திட்டம் நடைபெற்றதாகவே நான் உணர்கின்றேன். சில வழிகளில் இது எதிர்மார்த்து கருத்துக்கள் உங்களிடம் இருக்கலாம், சில வழிகளில் அவ்வாறு இருந்தால் நீங்களும் பகிர்ந்து விடுங்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் நினைக்கலாம், ரோவினால் செயற்படுத்தப்பட்டதை இலங்கை அரசு எவ்வாறு கையாண்டிருக்கிறது என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் கோத்தபாய அரசு சற்று சாதுரியமாகத்தான் விளையாடி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ரோவினுடைய செயல்பாடு என்று அறிந்ததன் காரணமாகத்தான் உடனடியாக மீண்டும் அந்த கல்லை நாட்டி அந்த சிலையை எழுப்புங்கள் என்கின்ற அங்கீகாரத்தை பல்கலைக்கழகத்துக்கு வழங்கியிருக்கிறது இலங்கை அரசு. இதன் மூலம் உங்களுக்கு தெரிகிறது அல்லவா, ஏனென்று சொன்னால் எக்காலத்திலும் கோத்தபாய அரசானது இந்த சிலையை உடைத்தால் மீண்டும் கட்டுவதற்கு அனுமதி வழங்கியிருக்க மாட்டார்கள், அதில் நிச்சயமாக எனக்கு தெரியும். ஆனால் இரண்டாவது நாளே அதுக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் நினைக்கலாம், உண்மையில் அவர்கள் எழுச்சிகள், உலகங்கும் தமிழர்கள் எழுச்சிகள், நிச்சயமாக அவர்களுடைய எழுச்சிகள், பெயர் போராட்டங்கள், அவர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள், நிச்சயம் அதில் பலன் இருக்கிறது, இல்லை என்று இல்லை. இது அனைத்தும் சிங்கள அரசை பயப்படுத்தி இருக்கிறது என்றுதான் என்ன கூற முடியும். இந்த பயத்தை காட்டுவதற்காக ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவினுடைய ரோவினுடைய திருவிளையாடல் தான் இது. ஆகவே இதன் மூலம்தான் கோத்தபாய அரசு உடனடியாக தனது சாதுரியத்தால் தமிழர்களை தான் அமைதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த அடிக்கல்லை மீண்டும் நட வைத்திருக்கின்றார். அவ்வாறு இவர் நட வைத்து விட்டார். இருந்தாலும் தன்னுடைய மரியாதை ஆயிரம்தான் இருந்தாலும் மீசையில் மண்படவில்லை என்பது போல கோத்தபாய அரசானது மீண்டும் தான் ஒரு போராளி என்பது போலவும் தான் ஒரு புரட்சியாளன் என்பது போலவும் ஒரு கருத்தையும் வழங்கியிருக்கின்றார். தலைவர் அவர்களை தனக்கு கொண்டு வைக்க வந்தார், அதனால் தான் நாய் போல கட்டி இழுத்து வந்தோம் என்பது போல அந்த கருத்தையும் வைத்திருக்கின்றார். இந்த கருத்தானது இவரின் கோத்தபாய அரசினுடைய இயலாமையினால் வெளிப்பட்ட ஒரு கருத்தாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. என்னென்று சொன்னால் நிச்சயமாக அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது என்பது உலகத்தமிழகம் நாங்கள் அறிவோம். இருந்தாலும் இந்த கருத்து அவர் மீசையில் மண்படவில்லை என்பது போல காட்டுவதற்கான செயல்பாடாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த சிலை உடைப்பும் இலங்கைக்கு அச்சுறுத்தலை காட்டுவதற்காகவும் மீண்டும் தமிழர்களை நாங்கள் இலங்கை சிங்களவர்களுக்கு எதிராக திருப்பி விடுவோம், இந்தியாவோடு இலங்கை அரசானது செயல்படாவிட்டால் மீண்டும் தமிழர்களை வைத்து உங்களை பயப்படுத்துவோம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு ட்ரெய்லர் என்று சொல்வார்கள், அதாவது ஒரு சிறு ஆட்டத்தை காண்பித்திருக்கிறார்கள் இலங்கை அரசுக்கு என்பது தான் என்னால் கணிக்க முடிகிறது. ஆகவே நண்பர்களை, என்னை பொறுத்தவரையில் இதுதான் நடந்திருக்கிறது. இதற்காக இருந்தாலும் எம்முடைய லாபம், மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது எமக்கு தேவையில்லை, இந்திய அரசு எமக்கு உதவி செய்யுமா இல்லையா என்பது எமக்கு தேவையில்லை, எம்முடைய உரிமைகள், எம்முடைய நிலங்கள் பாதுகாப்பாக உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் தமிழர்கள் நாங்கள் ஒன்றாக செயல்பட வேண்டும். மற்றவர்கள் அவர்கள் சாணக்கியமான அரசியலை செய்யட்டும், நாங்கள் எமக்கான சாணக்கியமான எமது உரிமைகளையும் எமது நிலங்களையும் மீட்பதற்கான செயற்பாட்டில் நாங்கள் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நண்பர்களே, என்னுடைய இந்த கருத்து கணிப்பானது உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கும். ஒரு வேளைகளை ஏற்படுத்தாவிட்டால் உங்களுடைய கருத்துக்களையும் வேறு மாற்று கருத்துக்கள் இருந்தால் அவற்றையும் நீங்கள் பகிர்ந்து விடுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு பதவியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன்.